வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஹரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். 10th ஃபிசிக்ஸ்ல லெசன் 2 லாஸ் ஆஃப் மோஷன்ல இன்ட்ரோடக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரிஃப்ராக்ஷனா என்னன்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேவா? இங்க பாருங்க. When a ray of light travels from one transparent medium to another, obliquely the path of light undergoes deviation. This deviation of any ray of light is called refraction. ஒண்ணுலப்பா இப்போ ஒரு transparent object, transparent objectல தான் நமக்கு வந்து light ஃபுல்லா பாஸ் ஆகும். அதனால நம்ம transparent object எடுக்கிறோம். இப்போ ஒரு transparent object, ஓகேவா, இங்க air, இப்போ பாருங்க இது air, இங்க air இருக்கு, இது water வந்துக்கோங்க, ஒரு glass tumblerல water வந்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா லைட்டை இதுக்குள்ள விடுறேன்பா. இதுக்குள்ள இப்படி விட்டனா அது என்ன பண்ணனா இப்படி வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி இப்படி வரும். டீவியேட் ஆகி ஆப்ளிக்யூலினா ஸ்லைட்டா, ஸ்லைட்லி, ஸ்லைட்லின்னு சொல்றோம்ல, இப்படி வரது, இப்படி திரும்புது இல்ல, இப்படி திரும்புது, இப்படி இப்படி இப்படின்னு திரும்பும். ஏன்னா இங்க வர லைட் இது மேல படும்போது டீவியேட் ஆகி இப்படி திரும்பும். ஓகேவா? அதுதான் நம்ம ஆப்ளிக்யூலி ரிஃப்ராக்ஷன். ஆப்ளிக்யூலி, ஆப்ளிக்யூலினா இப்படி ஸ்லைட்லி, ஸ்லைட்டா, ஓகேவா, அப்படி திரும்புது இல்ல, அதுதான் நம்ம ஆப்ளிக்யூலின்னு சொல்றோம். டீவியேஷன் ஆஃப் லைட், டீவியேஷன்னா சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு டிஃபரன்ஸ் இன் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. ஏன் இந்த ரிஃப்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து ஒவ்வொரு டிரான்ஸ்பரண்ட் மீடியமுக்கும் மாறும், ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும்பா, அதனால தான் இது நடக்குது. ஓகேவா? இப்போ ஏர்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு, இப்போ இப்போ இதோ பாருங்க, இப்போ நான் இந்த கிளாஸ் டம்ளரில் வாட்டர் வச்சுருக்கேன், இங்கே ஏர் இருக்கு, ஓகேவா, ஏர் வாட்டர். இப்போ நான் இது வழியாக லைட்டை விடுறேன். லைட்டை விடும்போது இந்த லைட் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகாது. என்ன பண்ணுனா ஸ்லைட்டாக இப்படி டீவியேட் ஆகும், ஸ்லைட்டாக இப்படி டீவியேட் ஆகும். இப்படி டீவியேட் ஆகி வர ஏன் இப்படி டீவியேட் ஆகி வருதுன்னா ஏருக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், வாட்டருக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டியாக லைட் சொல்கிறேன், அந்த வெலாசிட்டி மாறதுனால தான் நமக்கு இந்த டீவியேஷன் நடக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரிஃப்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லா இருக்கு, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லான்னு ரெண்டு லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா த இன்சிடென்ட் ரே, ஃபர்ஸ்ட் லா என்னென்னு பார்க்கலாம். த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ராக்டட் ரே ஆஃப் லைட் அண்ட் த நார்மல் டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆல் லை இன் த சேம் பிளேன். அதாவது இங்க பாருங்க, சேம் பிளேன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், இதுதான் ஒரு பிளேன்பா. ஓகேவா? இது நார்மல், நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் போடுறோம், அதை நார்மல்னு வச்சுக்கிறோம். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே. ஓகேவா? இது கொஞ்சம் ஸ்லைட்டாக டீவியேட் ஆகணும்ப்பா, டீவியேட் ஆகி வரணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு லைட்டை இங்கே விடுறேன். ஓகேவா? இதுதான் அந்த மீடியம்ப்பா. இந்த மீடியமில் மீடியம்னு இது ஒரு கிளாஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு நார்மலை, நான் ஒரு நார்மல் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இந்த இது இருக்குல்ல, இது இன்சிடென்ட்டாக ஒரிஜினல் லைட். இந்த ஒரிஜினல் லைட்டை நான் என்ன பண்ணுறேன்னாக்கா விடுறேன். விடும்போது அது ஸ்லைட்டாக டீவியேட் ஆகி இது வருது ரிஃப்ராக்டட் ரே. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல் டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இது மூணுமே இந்த சேம் பிளேன். படுதா? இன்சிடென்ட் ரே இதில் படுதா, நார்மல் ரே இதில் படுதா, அண்ட் ரிஃப்ராக்டட் ரே இதில் படுது. ஸோ இது இது ஃபர்ஸ்ட் லா இதுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா என்னது? இன்சிடென்ட், ரிஃப்ராக்ஷன் அண்ட் நார்மல் மூணுமே ஒரே ஒரு பிளேனில் இருக்கும். இந்த பிளேன் இது நீங்கள் கிளாஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நார்மல் வந்து பெர்பெண்டிகுலராக பிளேனுக்கு ஒரு லைன் போடணும். இந்த இன்சிடென்ட் ரே இப்போ பாருங்க, இது பிளேன்பா, நார்மல், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே. ஓகேவா? இந்த இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, அப்புறம் இந்த ரிஃப்ராக்டட் ரே மூணும் இந்த சேம் பிளேன், இதோ படுதான். ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லாவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் லா பார்க்கலாம். செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸ் ஆஃப் டூ மீடியா
திஸ் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்னெல்ஸ் லா. இந்த செகண்ட் லா பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை சொல்லி கொடுத்துட்டேன், அப்புறம் சொல்லி கொடுத்துறேன். அப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் லா புரிஞ்சுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸ்ன்னு சொல்கிறேன். இந்த இண்டீசஸ், இண்டீசஸ்னா அது ப்ளூரல், இண்டெக்ஸ்னா அது சிங்குலராக சொல்லுவோம். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் அ மீடியம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது இப்போ லைட் வந்து ஒரு வேக்யூமில் ட்ராவல் ஆகுதுப்பா, அதனுடைய ஸ்பீடையும் ஒரு மீடியமில் ட்ராவல் ஆகுற ஸ்பீடையும் நம்ம ரேஷியோவில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த அந்த ரேஷியோவில் எடுக்கிற அந்த வேல்யூவை நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லைட் வந்து ஒரு வேக்யூமில் ட்ராவல் ஆகுது, அந்த அந்த ஸ்பீடையும் மீடியமில் ட்ராவல் ஆகுற அந்த ஸ்பீடையும் நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வேக்யூம், அடுத்தது வி. ரேஷியோனாலே நம்ம டிவிஷன்னு போடலாமா? இப்போ 1:2 ஒன் பை டூன்னு நம்ம போடலாம்ல, அதே மாதிரி சி இஸ் டு வியை நம்ம சி பை வினும் போடலாம். அதுதான் நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? இது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய சிம்பிள். இப்போ நம்ம செகண்ட் லா பார்க்கலாம். செகண்ட் லாவோடைய அனதர் பேர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் லாவை மட்டும்தான் ஸ்னெல்ஸ் லான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இன்சிடென்ஸ்னால் நான் சொல்லியிருந்தேன், இது பிளேன், நார்மல், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே. ஓகேவா? இந்த இன்சிடென்ட் ரே இருக்குல்ல, இதனுடைய ஆங்கிளையும் இந்த ரிஃப்ராக்டட் ரே இருக்குல்ல அதனுடைய ஆங்கிளையும் நான் வந்து சைன் ஐ சைன் ஆர்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸ் இங்கே வந்து ஒரே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை சொல்கிறதுனால நான் இண்டெக்ஸ்னாலே சிங்குலர் அண்ட் இண்டீசஸ்னாலே ப்ளூரல் தான். இங்கே ரெண்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை சொல்கிறதுனால ஒரே ஒரு காமன் நேமை வச்சு ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸ்ன்னு சொல்லிடுறேன். இந்த இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதாவது சைன் ஐ, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அதாவது சைன் ஆர், இன்சிடென்ஸ் ஐ அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆர், அது ரெண்டும் எதுக்கு ஈக்குவல், அதாவது அதனுடைய ரேஷியோ, இந்த ஆங்கிளோடைய ரேஷியோவும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்கப்பா. ஒன்றும் இல்லை, இன்சிடென்ட் ரே இருக்கா, இந்த இன்சிடென்ட் ரே சைன் ஐன்னு நான் எடுத்துக்கிறேன், இந்த ரிஃப்ராக்டட் ரேவை நான் சைன் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோ, நான் ஒரு ரேஷியோ போட்டு வச்சிடறேன்ப்பா. சைன் ஐ பை சைன் ஆர் ரேஷியோனாலே நம்ம டிவிஷனில் பொதுவாக எழுதிடுவோம். இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இங்கே நம்ம மியூன்னு பார்த்தோம். நான் இங்கே இந்த வேல்யூ எழுதுறதுக்கு பதிலாக இதை எழுதியிருக்கேன்ப்பா. மியூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2 by ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 போட்டுக்கிறேன்ப்பா. இவ்வளோதான் செகண்ட் லா அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் அ காம்போசிட் லைட் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஏதாச்சும் புரியல, ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.